வச்சு இன்னைக்கு அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அச்சு முறுக்கு என்னது ஈஸி வெர்ஷனாக தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ நான் இங்கே இன்றைக்கி லிங்கம்ஸோட அச்சு முறுக்கு மாவு ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பாக்ஸ் சந்தன் காரா, இது ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சம் பிளாக் செசமி, ஓ கலுஞ்சி கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மாவு இப்போ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். One egg, இங்கே ஒரு பாக்ஸ் சந்தன் காரா எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது எத்தனை ml அப்படின்னு நான் கடைசியாக டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். இப்போ அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு விக்ஸ் இப்போ இதை ஒரு வீஸ் எடுத்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. நீங்கள் இந்த பேட்டரை ஒரு வாட்டி பிளெண்டரில் போட்டு கூட நீங்கள் லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் நீங்கள் அந்த பிளெண்டரில் ஓவர் பீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த முட்டை வந்து கம்பாங்காயிரும். அதனால் முட்டை கம்பாங்காயிடுச்சுன்னா உங்களோட அச்சு முறுக்கு அழகாக வராது, மேலெலாம் அப்படியே பொறி பொறியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த விஸ்க்லே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வடிகட்டிக்க போகிறேன். நான் இன்றைக்கி பிளெண்டரில் போடலை இதை. இந்த மாவு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வேற ஒரு பவுலில் இப்போ கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கலாம். தனியாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம அந்த தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது சரியாக வரலன்னா எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இந்த கல்லுஞ்சி, எனக்கு இது அச்சு முறுக்கில் இது போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நல்லா செஞ்சு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக்கிக்குங்க. நான் ரெண்டு அச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஃப்ளேம் வந்துட்டு நான் மீடியம் டு லோ, அதுக்கு நடுவில் தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ளேமு. ஒரே ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க கடைசி வரைக்கும். இப்போ இந்த அச்சு முறுக்கு செஞ்சு பார்க்கலாம். அச்சு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் அச்சு முறுக்கு செஞ்சு வச்சுருக்கேன் டெஸ்டிங்க்கு. அச்சிலாம் நல்லா சூடாக்கிக்குங்க, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த முறுக்கு இந்த மாதிரி அச்சிலேருந்து எண்ணெய்க்கு வந்துட்டோன்னே அதை சட்டுன்னு திருப்பாமல் அட்லீஸ்ட் ஒரு 1 minute ஆச்சும் ஃபர்ஸ்ட் ஒரு சைட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறமா அதை திருப்பி போடலாம். ஜொன்னே தா தே பே நா தே ஜொன்னே தா தே பே நா தே ஜொன்னே தா தே பே நா தே ஜொன்னே தா தே தே நா தே தோ
அச்சு முறுக்கெலாம் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த ஒரு பேக்கெட் மாவுக்கு ராஃப்லி ஒரு 55 முறுக்கு இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மீடியம் சைஸ் இது, என்னோடய அச்சு வந்து மீடியம் சைஸு, ஒரு 55 கிடைக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த அச்சு முறுக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது வந்து ஈஸி வெர்ஷன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.